எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு புழுங்கல் அரிசி மற்றும் உளுந்து பயன்படுத்தி இன்ஸ்டண்ட்டாக அதிரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் இதுக்கு இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதிலே 1/2 கப் அளவுக்கு உளுந்தும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் அளவுக்கு இது நல்லா நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் பயன்படுத்தி ஏலக்காய் மற்றும் வெல்லம் இது ரெண்டுமே சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் மாவு இருந்தால் சரியாக இருக்கும். எண்ணெய் கொதிச்சு இப்போது ரெடியாக இருக்குது. அந்த எண்ணெயில் மாவை வந்து பார்த்திங்கன்னா அதிரசத்துக்கு நம்ம கையில் தட்டி எடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் கரண்டி பயன்படுத்தி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம டைரெக்டாக எண்ணெயில் வந்து அப்படியே நம்ம ஊற்றி எடுக்கலாம். இப்போ காட்டியிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி தான் நான் வந்து ஊற்றி எடுத்துக்கணும். ஸோ இங்கெல்லாம் கேப் இருக்கும், அங்கெல்லாம் ஊற்றி எடுத்துக்கிறோம். அதே தானாக எலும்பி வரும். பார்க்க வந்து அதிரசத்துக்கு மாதிரி அந்த சைஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா வேக விடணும். இப்போ நல்லா வெந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரும்போது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக புழுங்கல் அரிசி பயன்படுத்தி இன்ஸ்டன்ட் அதிரசம் ரெடி. இதையும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.